கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜுவல்லரி கடை ஊழியரிடம் ஆபாச படம் பார்த்ததாக மொபைலில் மிரட்டி படம் பறித்த நால்வரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரிகையைச் சேர்ந்த சந்திரகுமார் ஓசூரில் உள்ள ஒரு ஜுவல்லரியில் வேலை பார்த்து வருகிறார். இவரை தொடர்பு கொண்டு சென்னை சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்திலிருந்து பேசுவதாகவும், நீங்கள் குழந்தைகளின் ஆபாச படங்களை சமீப நாட்களாக பார்த்து வருவதாக கூறி அவரிடமிருந்து 10,000 ரூபாய் பறித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையில் சேலம் மாவட்டம் கரடூர் மணிமுத்துவும் அவரது நண்பர்கள் மூவரும் இணைந்து பணப்பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர் பயணிகளை அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் பாஸ்ட் சர்வீஸ் என்ற பெயரில் இயங்கும் பேருந்துகள் தெற்கு வள்ளியூர் பகுதியில் முறையாக நின்று செல்வதில்லை என்று கூறி மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் நம்பிராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த மாதம் 14ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வெளியாகி அனைத்து பேருந்துகளும் தெற்கு வள்ளியூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல வேண்டும் என்று ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே பேருந்தில் பயணியேறிய போது நடத்துனர் அந்த நிறுத்தத்தில் நிற்க மாட்டேன் என கூறி அவதூறாக பேசியுள்ளார். இந்த வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. சார், டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் தர முடியாதா? சார், கேட்டுக்கிட்டா கண்டக்டர் ஒரு பேட்ஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, கண்டக்டராக கண்டறிங்க. உங்கள் பேட்ஜ் எங்க? உங்கள் பேட்ஜ் எங்க சார்? உங்கள் பேர் என்ன பேர் சார்? உங்கள் பேர் என்ன பேர் சார் சொல்லுங்க சார். உங்கள் பேர் என்ன? நாங்களும் உங்களை விட்டு விட்டு பிடிச்சா தெற்கு வள்ளியூருக்கு ஸ்டாஃப் கொடுத்துருக்கு, எதுக்கு நிப்பாட மாட்டேங்கிங்க? என்ன கொடுத்துருக்கு?